பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதே சேம் மாடலில் இது மூணாவது டிசைன்னு. நிறைய பேருக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே இது மடமேடையில் பொண்ணு மாப்பிள்ள இருக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி ஒர்க்கில் வர்றது ரொம்ப அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பிரைடல் ப்ளவுஸில் இந்த மாதிரி ஒர்க்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸில் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா போட் நெக் மாடலு, அதனால் நல்லா க்ளோஸ்டாக வந்திருக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் சரி த்ரெட்டில் ஒரு லைனு, சில்க் த்ரெட்டில் ஒரு லைன்னு கொடுத்துருக்கேன். உங்களோட சாரீ கலர் பிங்க் கலர்னால பிங்க் கலரில் ஒரு லைனு, அதுக்கப்புறம் கோல்டு பாலு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீடுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் கேப் விட்டுட்டு மறுபடியும் சேம் பால் கோல்டு பால் கொடுத்து கொடுத்துருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பால் ஒன்று கரெக்டாக வச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருக்கேன். ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு ஃபஸ்ட் ஒரு லைன் ஃபாலோ முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு பீடு எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி இந்த கோலத்தில் புள்ளி போய்க்கிற மாதிரியே ஃபஸ்ட்டு இந்த கோல்டு பாலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு மறுபடியும் அடுத்த லைன் அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்படி மூணு லைன் ஃபாலோ பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே சுகர் பீடில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் சுகர் பீடிலேயே ஃபாலோ பண்ணி அந்த நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா மணமேடை அலங்காரத்து மாதிரி காமிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஷேப்பு நீட்டாக அழகாக கொடுத்துருக்கேன். மணமேடையில் பொண்ணு மாப்பிள்ளையும் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, தாம்பூர் ஒர்க்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். தாம்பூர் ஒர்க்னா செயின் ஸ்டிச்சே கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபில் பண்ணுறது தாம்பூர் ஒர்க்கு. நம்ம உருவம் கொண்டு வரதுக்கு தாம்பூர் ஒர்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் கலர் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பிங்க் கலரு ஃபுல்லாக சாரீங்க வர இடம் எல்லாமே பிங்க் கலரில் கொடுத்துருக்கேன். அப்புறம் முகத்துக்கு கைக்கு வர இடம்லாம் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். பிளாக் கலரில் ஹேரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே ஹைலைட் காமிக்கிறதுக்காக நெத்தி சுட்டிக்கு ஒரு 2 பால், இந்த அங்கி மாடல் மாதிரி காமிக்கிறதுக்கு பீடு, செயின் மாதிரி காமிக்கிறதுக்கு பீடுன்ட்டு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மாப்பிள்ளைக்கும் தாம்பூர் ஒர்க்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். வேட்டி ஷர்ட்டை ரெண்டுமே க்ரீன் கலரில் இருக்க மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு மாலை போட்டிருக்க மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு பிங்க் கலரில் த்ரெட்டு கொடுத்துட்டு அந்த மாலையில் டாலர் மாதிரி தொங்குறதுக்கு ஒரு கோல்டு பாலு சுற்றி சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அந்த பாலை இன்னும் கொஞ்சம் மாலையை கொஞ்சம் ஐனாக ஹைலைட்டாக காமிக்கிறதுக்கு ஒரு கோல்டு பாலு சுகர் பீடு, கோல்டு பாலு சுகர் பீடுன்ட்டு அதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி முடிச்சிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பொண்ணு மாப்பிள்ளையே கரெக்டாக ரெடி பண்ணிட்ட பிறகு அந்த ஓமை வளர்க்குற மாதிரி காமிக்கிறதுக்காக ஸ்கொயர் பாக்ஸு மாதிரி ரெடி பண்ணி ஸ்கொயரு கோல்டு பால்லையே கொடுத்துட்டு உள்ள ஜர்தோசி ஃபில்லிங்கில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்போ தீப எரியிற மாதிரி காமிக்கிறதுக்கு ரெட் கலரில் ஜர்தோசி ரோப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி ரோப் ஸ்டிச் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்து அந்த தீப எரியிற மாதிரியே காமிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு இந்த சைடும் குத்து விளக்கு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். குத்து விளக்கில் பார்த்தீங்கன்னா கீழே கோல்டு பாலு ஒரு ஜர்தோசி, கோல்டு பாலு ஒரு ஜர்தோசின்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு சுற்றி சுகர் பீடு கொடுத்து கீழே குத்து விளக்கோட பேஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சேம் இது குத்து விளக்கு மேலேயும் ரெடி பண்ணியிருக்கேன். குத்து விளக்கு வர இடத்துல ஜர்தோசி ரோப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். தீபம் மாதிரி எரியறது காமிக்கிறதுக்காக க்ரீன் கலரில் 3 திலகம் ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி ஃபாலோ பண்ணி அப்படியே கரெக்டாக விளக்கு இருக்கிற மாதிரியே ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 விளக்கு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வெத்தலை பாக்கு தேங்காய் இருக்கிற மாதிரி, தட்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பொம்மைங்க இருக்கிற மாதிரி விளக்கு பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு சுகர் பீடுலேயும் ஜர்தோசிலையுமே ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த பொம்மை வர மாதிரி காமிக்கிறதுக்கு இப்போ சுகர் பீடு கொடுத்துருக்கேன், ஜர்தோசி ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். தலையில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ரோப் ஸ்டிச் கொடுத்து க்ரீன் கலரு இல்லை த்ரெட்டு நான் அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு பொம்மையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு மன மேடையில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். மன மேடையை அலங்காரம் பண்ணுறதுக்கு என்ன எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ஜர்தோசி ரோப் ஸ்டிச்சு
ஜர்தோ சிரோப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதே கோல்டு கலர் க்ரீன் கலர்னு மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். க்ரீன் கலரு ஒரு 1/4 இன்ச்சுக்கும் 1 இன்ச்சுக்கு கோல்டு கலரும் மாற்றி மாற்றி வைக்கும்போது இன்னும் அந்த இது அழகாக இருக்கும் உங்களுக்கு. சேம் அதே மாதிரி இந்த அவுட்டர் லைன் வர இடம் எல்லாமே ஜர்தோசி இந்த 2 லைனு கோல்டு கலரு க்ரீன் கலரு சுகர் பீடுன்ட்டு மாற்றி மாற்றி இந்த மேலே வர அந்த வளைவு ஷேப்பில் வர இதெல்லாம் ஹைலைட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு மணமேடையோட ஹைட் இன்னும் ஜாஸ்தியாக காமிக்கிறதுக்கு அதே மாதிரி அந்த வளைவு ஷேப்பில் ஃபுல்லாக ஃபுல் சுகர் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு அந்த மணமேடையில் இருக்கிற தூணில் ஒரு பீக்காக்கும் டிசைனரும் ஒரு பீக்காக்கும் ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அப்படியே நேச்சுரலாக தூண் இருக்கிற மாதிரியே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த தூணில் சைடில் ஜர்தோசி ரோப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். தூணுக்கு அந்த சைடும் இந்த சைடு ரெண்டு சைடும் ஜர்தோசி ரோப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பீகாக்கு மாதிரி காமிக்கிறதுக்கு ஜர்தோசிலே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசிலே ஒரு 2 கலர் கோல்டு கலருக்கு எடுத்திருக்கேன். லைட் கோல்டு ஒன்று, ப்ரௌன் கலர் கோல்டு ஒன்று, ப்ரௌன் கலர் ஜர்தோசி ஒன்றுன்னு எடுத்திருக்கேன். ப்ரௌன் கலர் ஜர்தோசியை உடம்புக்கும் தோகை வர இடத்துல கோல்டு கலர் ஜர்தோசியும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். உள்ளே ஒரு ஸ்டோனு சுற்றி சுகர் பீடு கொடுத்து இந்த பீகாக்கை ரொம்ப அழகாக ஹைலைட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு பேட்டர்ன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு பீகாக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி ரெடி பண்ணி முடிச்சிருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா பீடு ஒர்க் பண்ணியிருக்கேன், எம்போஸ்ட் பீடு ஒர்க் பண்ணியிருக்கேன். எம்போஸ்ட் பீடு ஒர்க்கும் நல்லாயிருக்கும், ஜர்தோசி ஒர்க்கும் நல்லாயிருக்கும். ரெண்டுமே நம்மளுக்கு நல்ல ரிச் லுக்கு காமிக்கும். நடு நடுவில் ஒரு ஸ்டோன் கோல்டு கலரில் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். கோல்டு கலர் ஸ்டோன் ஒட்டும் போது இன்னும் ஃபோட்டோஸ்க்கெலாம் நம்மளுக்கு பளிச்சுன்னு தெரியும். இங்கே எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கணும் சேம் அதே ப்ரொசீஜர் அந்த பக்கம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்ச சேம் பொம்மையை வெளியே அவுட்டர்லேயும் ஒரு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமும் வச்சுருக்கேன். உள்ளே என்னென்ன ஃபாலோ பண்ணமோ சேம் அதே ஒர்க்கு தான் அவுட்டரில் வர பொம்மைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு முடிச்சிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் இருக்கிற இடத்துல வளைவளைவாக சுகர் பீடில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். சுகர் பீடில் போட்டுட்டு உள்ளே ஒரு சக்கரைஸ் வச்சுட்டு ஒரு ஸ்டோனு, அதே மாதிரி சுகர் பீடு கொடுத்துட்டு ஒரு ஸ்டோனுன்ட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஃபாலோ பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை முடிச்சுட்டு அங்கங்கே கோல்டு பாலு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் வச்சுருக்கேன். அப்போ ப்ளவுஸ் இன்னும் கொஞ்சம் லுக்கு ஹைலைட்டாக ஃபுல் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இது ப்ளவுஸோட பேக் போர்ஷனு, ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணமோ சேம் அதே நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டு கோல்டு பாலு, அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச்சு பார்டரை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா கோல்டு பாலும் சுகர் பீடும் வச்சு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபில் பண்ணி அழகாக முடிச்சிருக்கேன். ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. லாங் எல்போ ஸ்லீவ் கேட்டாங்க. இப்போ பிரைடல் ப்ளவுஸ்க்கு எல்லாருமே லாங் ஸ்லீவ் தான் விரும்புகிறாங்க. ஃபோட்டோஸ்க்குலாம் ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பெண்டன்ட்டு நல்லா கீழே பார்டரில் இருக்கிற மாதிரி வைக்க சொன்னாங்க. அதனால் ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சுட்டு அந்த லக்ஷ்மி பெண்டன்ட்டுக்கு கரெக்டாக ஏற்ற மாதிரி ஒரு ஷேப்பு ஒரு முக்கோணம் மாதிரி கொடுத்துட்டு அதில் சுகர் பீடு, அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஸ்டோனு கரெக்டாக ஒட்டர் ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனுக்கு கேப்பில் வர ஜர்தோசி கொடுத்து ஃபில் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துட்டு கோல்டு கலரில் ஒட்டர் ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனுக்கு நடுவில் ஜர்தோசி கொடுத்துருக்கேன். கொடுத்து முடிச்சிட்ட பிறகு கார்னரில் மறுபடியும் ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு அந்த பார்டர் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு நம்ம நெக்கில் என்ன ஃபாலோ பண்ணுவோம் சேம் ப்ரொசீஜரே 3 இன்ச்சு அகலத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக சுகர் பீடும் கோல்டு பாலும் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி அந்த பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வர இடத்துல டயகனல் ஷேப்பில் ஸ்கொயரு 1/2 இன்ச்சு சின்ன சின்ன ஸ்கொயராக வர மாதிரி 1/2 இன்ச்சு ஸ்கொயரில் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணிட்ட பிறகு அதுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு கோல்டு பாலு சுற்றி ஜர்தோசி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸு தைச்சு முடித்தோடனே எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணோன்னே பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பீடு ஒர்க்கும் ஜர்தோசி ஒர்க்கும் த்ரெட் ஒர்க்கு கொஞ்சமாக தான் கொண்டு வந்திருக்கு. உருவம் கொண்டு வரத்துக்கு மட்டும் த்ரெட் ஒர்க் ஃபாலோ பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் ஃபுல்லும் கோல்டுலும் சர்தோசிலுமே ரெடி பண்ணியிருக்கு. வந்து தீம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுல் ஒர்க்கு வந்து பிரைடலுக்கு போடுறதுக்கு நல்லா சூட்டபிளாக இருக்குது இந்த மாடலு. அதே சேம் தீம் மணமேடையில் பொண்ணு மாப்பிள்ளையும் இருக்கிற மாதிரி அழகாக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நெக்லைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் பீடோலையே ஃபாலோ பண்ணியிருக்கேன். பீடில் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த மணமேடையிலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் பீடிலேயே அலங்காரம் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்துட்டு அங்கங்கே டாட்ஸ் மாதிரி வைக்கிறது கோல்டு பாலே யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி இது பேக் போர்ஷனு. ஸ்லீவ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பெண்டன்ட்டு சென்டராக வர மாதிரி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல பீடு ஒர்க்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு 3 இன்ச்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா சுகர் பீடு கோல்டு பால் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் வர இடத்துல டயகனல் ஷேப்பில் 1/2 இன்ச்சுக்கு ஸ்கொயர் போட்டுட்டு அதே சேம் கோல்டு பால் வித் ஜர்தோசி ஃபினிஷ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஃபோட்டோஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்ட் லுக்காக இருக்கும். இந்த பிரைடல் ப்ளவுஸ் ஆர்டர்ஸும் எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒர்க்கு உங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் போடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கொரியர் பண்ணுங்கள். மெஷின் ப்ளவுஸும் மெட்டீரியல் ப்ளவுஸும் எனக்கு கொரியர் பண்ணி விட்டிங்கன்னா சேம் ஒர்க்கு உங்களை ஒர்க் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அங்கே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவேன். இதுக்கான கிளாஸஸும் எடுக்கிறேன். ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸஸும் எடுக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கிளாஸ் முடிச்சுட்டு இதே மாதிரி ஒர்க்கை நீங்களும் போடலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல தொழிலாகவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.